அந்த உணர்வை உணர்ந்து கொள்வது எது? உணர்வை உங்க லதான்றவங்க வந்து உணரவே முடியாது. உங்க தாட்டு மூலமா நீங்க கடவுள் எல்லாம் உணர முடியாது. கடவுளுக்கு சாப்பாடு நீங்க உங்க தாட்டு திங்க் பண்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கடவுளா மரணிப்பீங்க. ஏன்னா உணர்வு வந்து எழுவது இல்லை, எழும் உணர்வு இல்லாது. தூங்கும் போது அசைஞ்சிட்டு இருக்கீங்களா அசையாம இருக்கீங்களா? உங்க பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு இருக்கு, சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, கொசு கூட கடிக்குது, ஆனா அதையும் மிஞ்சி தூக்கம் தூக்கம் உணர்வு அப்படியே நம்மளை வியாபிச்சிருக்கு. அது அதுவா தன்னை உணர்த்ததே தவிர புத்தி கூட, புத்தி வந்து என்ன சொல்லுதுன்னா எழுந்த பிறகு புத்தி அறிஞ்சு சொல்லல நான் நல்லா தூங்கினேன், அதெல்லாம் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். நம்ம பாஷை தெரிஞ்ச சுட்டறிவு தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட். சுட்டறிவு எல்லாம் ஜட இயக்கங்கள், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஜட இயக்கங்கள் இல்ல. நீங்க கம்யூனிகேஷனுக்கு பேசிக்கணும் நம்ம. அததான் வந்து கடவுளை உணரதான் முடியுமே தவிர நினைக்க முடியாது. உங்க நினைப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. உங்களுடைய ஃபீலிங்குள்ள கூட நீங்க கடவுளை கொண்டு வர முடியாது. ஏன்னா உங்க ஃபீலிங் எல்லாம் இன்டர்பிரேஷனோட சேர்ந்தது, கரெக்டா? எனக்கு நேத்துக்கு முன்னா நே தூங்கின மாதிரி தூங்கல, நேற்று மத்தியானம் கூட நல்லா தூங்கினேன், நேற்று நைட் என்னவோ அப்படின்னு ஒரு கம்பாரிசன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க மத்தியான தூக்கம் மத்தியானம் நல்லா தூங்கினேன்றது உங்களுடைய ஒரு இன்டர்பிரேஷன் லேபிள். அதை நைட்டு நேற்று நைட்டு தூக்கத்தோட நீங்க ஒப்பிடும் பொழுது அந்த தூக்கம் மாதிரி இந்த தூக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்றதெல்லாம் எல்லாமுமே வேர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அது உணர்ச்சியோட கூட சேர்ந்து இருக்கும். பட் அந்த உணர்ச்சி கடவுள் உணர்ச்சி இல்லை. ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் தாங்க. இதெல்லாம் நிந்தா நிந்தா அதுவா ஆயிடுவீங்க. இத வந்து நிக்க வைக்கணும். இது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறவன் ஏவன், இவன் நேற்று ராத்திரி தூங்கும்போது இல்லையே அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மெனி திங்ஸ் வந்து இப்ப சொல்றான். நேத்துக்கு நான் ரொம்ப ஒன்னும் யோசனை இல்லை, எதுவும் இதுவாகல, டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அப்படி இப்படின்னு இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் சொல்றான். பட் இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல எக்ஸாக்டா அந்த தூக்கத்தினுடைய சுகம் கிடையாது. தான் தானாகவே இருக்கும் தன்மை தான் வந்து அந்த உள்கடந்த கடவுள் தன்மை, இறைத்தன்மை, பரம்பொருள், ஆன்ம உணர்வு. அதுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து ஸ்டில்னஸ், அச்சலம், அச்சலம், அன்மூவிங், மனசு மூவிங். இப்ப நீங்க வந்து உங்க உங்க மனசு தான் கையை அசைவிச்சு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணி ஒரே ஸ்ட்ரோக்ல நான் தான் எல்லாம் பண்ணுது. மனசா உணர்ச்சியா கைகளை உடம்பாவ மாதிரி அப்பா என்ன பண்ணாலும் அது வந்து ஸ்பேஸ போல மூவ் பண்ணாம இருக்குங்களா? ஸ்பேஸ் கூட மூவிங். என்ன ஸ்பேஸ்ல ஆட்டம்ஸ் உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. ஸ்பேஸ்ல ஆட்டம், சப் ஆட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், ஃபோர்ஸஸ் எல்லாம் மாறி 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 அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கு. நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல நம்ம இருக்கோம். இப்போ மானிட்டர் வந்து ஒன்லி லேப்டாப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணதே தவிர மெயினா மானிட்டர் அடைச்சா போல இருக்கிறது சாப்ட்வேர் ப்ரோக்ராம் தானே. திரைய சினிமா திரைய அடைச்சா போல இருக்கிறது படம் தானே. திரைய பார்க்க போறோம் நம்ம இல்லையே. ஆனா திரைன்ற ஒரு மெயின் அசையாத ஒரு ஸ்கிரீன்ல திரையில அசையும் காட்சிகள்லாம் நம்மளை அசைவிக்குது. அத போல அசையாத ஆழ்ந்த உறக்கம் எப்போ இருந்துகிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த உணர்வு தான் நான் பாவத்துல காட்டுது நமக்கு. நான் தூங்கினேன்னு சொல்றது நான் பாவமான புத்தியில, புத்தியில புத்தியில என்ன சொல்லு என்ன சொல்லுதுன்னா இது அசைவு இல்லாம இருந்தத தூங்கினதா சொல்லுது. தூங்கினதா சொல்லி கீழ்மப்படுத்திடுது. ஒரு தூக்கம்ன்ற பரம்பொருள் தன்மைய, சுகமயமான பேருணர்வை, பேரிருப்ப, பேரறிவை, அது அது அதனோட தன்மை இங்க வந்து துல்லியமா அப்படியே விளங்கிதுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம புத்தி வந்து இதுதான் சின்ன கண்ணாடி. தூக்கத்துல வந்து பெரிய பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுக்குள்ள இது எதுவும் பார்த்துருந்ததுண்ணா? இது இருக்கிற இடம் இடம் அளவுக்காக வெறும் கண்ணாடி தானே அங்க காமிச்சுட்டு இருக்கும், கரெக்டா? அப்படி நிக்குது இது. நீந்துட்டு வெளில வந்துட்டு என்ன சொல்லுது, இதை விட்டுருது கம்ப்ளீட்டா. ஆன்ம பொருளையும் விட்டுருது, புரியுதுங்களா? பரம்பொருளை விட்டுட்டு இது வந்து நான் இது நல்லா தூங்கின மாதிரி சொல்லுது. இதுக்கு என்ன தூக்கம் இருக்கா? இதுக்கு ஏதாவது உணர்றதுக்கு இதுக்கு இருக்கா? தூக்கத்தை உணர்றது, பிறந்ததை உணர்றது, எல்லாத்துக்கும் வந்து ஊடகம் நான்பாவம் வேணும். நான் தான் எல்லா எண்ண ஓட்டங்களும் உணர்ச்சிகளும். சும்மா அந்த நானை நானை என்னன்னு பாக்குறது கம்ப்ளீட்டா உடனே கடவுளாவே இருக்கிறது, அவ்வளவுதான்.
நானை பார்க்காம விட்டா நான் வந்து உடனே வந்து உணர்ச்சி உணர்ச்சியே எண்ணங்கள் எண்ணங்களே விவகாரங்கள் பற்றுக்கள் விருப்பு வெறுப்புகள் உலக விஷயங்கள் மொத்த அறியாம கூட்டமும் அங்க வந்து நிற்கும். இது வந்து அசையாது. ஆழ்ந்த வரதை எழுந்து வந்து நின்று ஜிங்கு ஜிங்குன்னு ஆடாது. நம்ம புத்தியில ஆடுற ஆட்டம் அது ஆடாது. நம்ம புத்தி ஆடி ஆடி பழக்கப்பட்டதுனால அது பேர் தான் வாசனை. சலிச்சு சலிச்சு விரும்பி விரும்பி தேடி தேடி எல்லாம் புரியுங்க. தேடுறது என்ன அர்த்தம்? கண்ணால தேடுறது, மனத்தால தேடுறது, வார்த்தைகளால அப்படி தேடுறது, மனத்தால புத்தியினால உணர்ச்சிகளால தேடுறது. இதுதான் 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 புரியுதுங்க. எல்லாம் கன்ஃபர்மிட்டின்னு வாங்க. CONFORM CONFIRM இல்ல கன்ஃபார்ம்னா வந்து அப்படி அப்படியே பொருத்தது புரியுதுங்களா? இதுக்கு இது பொருந்துதல் புரியுதுங்களா? அந்த மாதிரி கன்ஃபார்ம்னஸ் உறுதி கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு எஃப்ஐஆர்எம் அது கிடையாது. CONFORM அதுக்கு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மிட்டின்னு பேரு. கன்ஃபார்மிட்டின்னா என்ன? எப்ப பாரு பொருத்தி பாக்குறதா இல்ல புத்தி உணர்ச்சி. நம்ம வாழ்க்கையே நம்மளையே பொருத்தி பார்த்துக்கிட்டு இருப்போம். உட்டா எல்லாரையும் பொருத்தி பார்ப்போம், பொருட்களை பொருத்தி பார்ப்போம், அந்தஸ்துகளை பொருத்தி பார்ப்போம். பொருத்தி பார்க்கிறவன் ஏமான்றது மாத்திரம் இங்க வந்து உணர்த்த தவறிட்டாங்க. நம்ம எடுத்து முதல்ல இதுதாண்டா பண்ண வேண்டியது அப்படின்னு நமக்கு சச்சனமே சொல்றோம். அனுபவிப்பவன் ஏவன், வாழ்பவன் ஏவன், எதிர்பார்ப்பவனுக்குள்ள ஏமாற்றம் இருக்கும்ன்றது வந்து நம்மளே தெரிஞ்சிடணும். எதிர்பார்க்கறியா? வாங்க போற, உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிற. தனிமையை விரும்புறிய? உன்னதான் இழுத்து இழுத்து பொதுவில் போடுவாங்க. ஏன்னா எந்த உணர்ச்சியும் வந்து உண்மை இல்லையே, நீங்க சாரவே முடியாது உள்ள. ஆண் ஆணும் கிடையாது, பெண்ணு பெண்ணும் கிடையாது. ஜெண்டர் என்ன இருக்கு தூக்கத்துல? எழுந்த உடனே அந்த உடம்போட தான் நம்ம ஐடென்டிஃபை ஆகிறோம். எல்லாமே உடம்புனோட ஐடென்டிபிகேஷன்ஸ் தான். உடம்பு வந்து இந்த ஸ்தூல உடம்பு ஐடென்டிபிகேஷனும் இருக்கும். ஸ்தூல உடம்பை வச்சு எண்ண உடம்புலையும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். எண்ணமும் ஒரு உடம்பு. எல்லா வேல்யூஸும் எல்லா அர்த்தங்களும் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்மளை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. நானே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நிச்சலனமா நிக்கிறது தான் வந்து நம்ம போக வேண்டிய தீர்த்த யாத்திரையே உள்ள.